மேனகா. 80களில் தமிழ் சினிமாவில் எத்தனையோ ஹீரோயின்கள் விதவிதமான கிளாமர் அட்ராக்ஷனோட ரசிகர்களை அரவணைச்சி அவங்க மனசுக்குள்ளே ஒரு ஸ்தானத்தை வாங்கிக்கிட்டாங்க. ஏகப்பட்ட கிளாமர் டால் ஹீரோயின்களுக்கு மத்தியில் பக்கத்து வீட்டு பார்பி டால் போல் ஒரு ஹோம்லியான ஹீரோயின், அதுவும் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யாருன்னு 1980ஸோட தமிழ் சினிமா ரசிகர்கள்ட்ட கேட்டால் ஹாப்பியாக உடனே சொல்கிற ஒரு பேர் மேனகா. வெற்றி படங்களை தந்த பல பிரபலமான இயக்குநர்கள் படங்களில் நடித்து பட்டையை கலப்பின மேனகாவுக்கு பரபரப்பான பேர் வாங்கி கொடுத்த படம் கே பாலச்சந்தர் சாரோட நெற்றிக்கண்கிற படம். ரஜினிகாந்த் ரெண்டு வேஷத்தில் நடித்த அந்த படத்தில் கலக்கலான வில்லன் ரஜினி கிட்ட போய் மாட்டிக்கிற அப்பாவி மருமகள் மேனகாவை எல்லாருக்கும் பிடிச்சது. ராமனின் மோகனம், ஜானகி மந்திரம், ராமாயணம் பாராயணம், காதல் மங்களம். மேனகா படம்னாலே பாந்தமா இருக்கும். ஏன் ஹோம்லியாவே நடிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, தனக்கு கல்யாணம் முடிஞ்சு குழந்தைங்க பிறந்து அவங்க பெருசாகி வயசான காலத்தில் குடும்பத்தோடு உக்காந்து நான் நடித்த படங்களை பார்க்கும்போது நான் கூணி குறுகி நெளிஞ்சிக்கிட்டு பார்க்கக்கூடாது, நானும் சினிமாவில் நடித்த ஹீரோயின் தான்னு கம்பீரமாக இருக்கணும், அதனால தான் நோ கிளாமர் ஒன்லி ஹோம்லியா படங்களை செலக்ட் பண்ணி நடிக்கிறேன்னு சொன்னவங்க அவங்க. அதுக்கப்புறம் சுரேஷுங்கிற ப்ரொடியூசரை கல்யாணம் பண்ணாங்க, நடிக்கிறத நிறுத்தினாங்க, கேரளாவுக்கு போயிட்டாங்க, அவங்களே பைலட்டுங்கிற படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்க, அதில் குழந்தை நட்சத்திரமாக தன்னோட மகளை அறிமுகப்படுத்தினாங்க, அதுக்கப்புறம் பொண்ணு ரெண்டு மூணு படம் பண்ணிச்சு. தமிழில் சாருலதாங்கிற பேரில் வந்த படத்தில் பிரியாமணி நடித்த கேரக்டரை மலையாளமில் மேனகாவோட மகள் தான் பண்ணாங்க. படம் பேர் கீதாஞ்சலி, டைரக்டர் பிரியதர்ஷன். அதுக்கப்புறம் தமிழ் படத்துக்கு வந்தாங்க. வந்த முதல் படம் விக்ரம் பிரபுவோட படம். மயக்கி எடுக்கிற மாதிரி பல ஹீரோயின்ஸ், அதாவது நயன்தாரா, பாவனா, நவ்யா நாயர், கோபிகா, நித்யா மேனன், பூர்ணா, அசின், சிந்து மேனன், அனன்யா, ரம்யா நம்பீசன், பானு, அமலாபால், நஸ்ரியா, லக்ஷ்மி மேனன், லேட்டஸ்டா மஞ்சிமா மோகன்னு பலரையும் கொடுத்த மலையாள தேசம் பரிசா கொடுத்துருக்கிற இன்னொரு ஹீரோயின் மேனகாவோட மகள் கீர்த்தி சுரேஷ். இதுவரைக்கும் விக்ரம் பிரபு கூட இது என்ன மாயம், சிவகார்த்திகேயனோட ரஜினி முருகன், ரெமோ, தனுஷோட தொடரி, விஜயோட பைரவா, இப்ப சூர்யாவோட தானா சேர்ந்த கூட்டம்னு இதுவரைக்கும் கீர்த்தி சுரேஷோட கிரவுண்டில் அவங்க பேட் அடித்த எல்லா பால்ஸும் சிக்ஸ் தான். எப்பவுமே அழகாக இருக்கிறீங்களே எப்படின்னு கேட்டால் ஆள் பாதி ஆடை பாதின்னு பதில் சொல்கிறாங்க. இந்த கீர்த்தி சுரேஷ் அம்மாவை மாதிரி அடக்க உடக்கமாக தான் நடிப்பாங்களான்னு கேட்டால், கேரக்டர் அலோவ் பண்ணாலும் பண்ணலைனாலும் எனக்குன்னு வச்சுருக்கிற லிமிட்டில் தான் நடிப்பு கிராஃப் இருக்கும், அதை மீற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, அதுவும் சரி வரலனா ஆஃபீஸ் வேலைக்கு போயிடுவேங்கிறாங்க. ஏற்கனவே மேனகாவோட பெரிய மகள் கூட சினிமாவுக்காக ரெடியாகி வந்தவங்க தான், அமெரிக்கா போய் அனிமேஷன்லாம் கூட படிச்சுட்டு வந்தாங்க, ஆனால் எதுவோ சரி வரலன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க. கீர்த்தி சுரேஷ் அம்மா மேனகா மாதிரியே ஹோம்லி பார்பி டாலாக நீடித்திருக்க வாழ்த்துக்கள். If you enjoyed this video, kindly like, share, comment. And for further our interesting videos, subscribe our channel below.